வெற்று காகிதமும் நீல பேனாவும் தான் என்னுடைய சொத்துன்னு நம்ம பாட்டு எழுதிட்டே இருக்கின்றது. பரதேசினா நீங்க நினைக்கிற பரதேசி இல்லைங்க. நான் இன்னைக்கு புக் ஃபேருக்கு போனேன் அப்படின்றத ஸ்டேட்டஸ் எடுத்து போடணுன்றதுக்கு போற கூட்டம் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன்னா. இன்னைக்கு நீங்க இந்த நேர்காணல் கொடுத்துட்டு இருக்க டைம்ல வந்து நாமுத்துக்குமார் அவரோட பிறந்த நாள். ஸோ அவருக்கு நீங்க ஒரு கவிதை சொல்லணும். ஸோ இப்போ ஆன் ஸ்பாட்ல நீங்க நாமுத்துக்குமார் அவருக்காக எழுதி. விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கே.எஸ். வருடம் வருடம் புத்தக கண்காட்சியில புத்தகங்கள் வாங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது, புத்தகங்கள் வாசிப்பவர்கள் எண்ணிக்கை குறையுது. இது ஒரு மிகப்பெரிய குழப்பம். அதை தெளிவுபடுத்துற விதமாக தான் இந்த நேர்காணல் இருக்க போது. இந்த நேர்காணலில் நம்ம கூட இணைந்திருக்குது நவீன எழுத்தாளர் திரு ஜோசன் ரஞ்சித் அவர்கள். வணக்கம் ஜோசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல இந்த எழுத்து அப்படின்ற விஷயத்த நம்ம பேசணும். இப்போ எழுத்தாளர் ஆகணும் அப்படின்றது நிறைய பேர் கிட்ட போய் கேட்டா அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற கனவு வருது. ஆனா ஜெயமோகன் அவர் வந்து சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் போதே நான் எழுத்தாளர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு ரஞ்சித் அவருக்கு எந்த வயசுல எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு? வின்சன் மெட்ரிக் பள்ளின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பக்கமான ஒரு பள்ளிக்கூடத்துல தான் என்னுடைய கல்வி படிப்பு, ஹை ஸ்கூல் படித்தேன். அப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது வருஷம் வருஷம் ஆனுவல் டேன்னு கொண்டாடுவோம் இல்லையா. அப்போ என்ன நடக்கும்னா அந்த எம்சி தொகுப்பாளர்கள் அவங்களுக்குலாம் கண்டென்ட், அப்போலேருந்தே டீச்சர்ஸ் வந்து நம்மளை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அப்போலேருந்தே எனக்கு கிடைக்கும்போது எனக்கு என்ன, நான் லைப்ரரியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸ்கூல் டேஸ்லேயே. அப்படியே எழுத தொடங்கியது. அப்போ தொடங்கியது இடையில விடுபட்டுச்சு. அப்புறம் காலேஜ் வந்து பிஏ இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோயலா காலேஜில் போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு எழுதுவோம், நம்மளும் புக் எழுதுவோம். பிகாஸ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் நிறைய புக்ஸ், பல ஆத்தர்ஸோட புக்ஸ் படிக்கும்போது நம்ம எழுதுகிற புக்கையும் ஒரு நாள் யாராவது ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னு புக்காக நான் எழுதக்கூடிய எழுத்து பணி வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே தொடங்கிருச்சு. புக்காக வெளிவந்தது வந்து முதல்ல காலேஜ் ஃபஸ்ட் இயரில் பண்ணேன். ரஞ்சித் பிரதர், எந்த ஒரு தாக்கம் நீங்கள் எழுதும் போது கிடைக்கிது? உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனாக இருக்குது எழுதுறதுக்கு? அது எப்படி அப்படின்னா, நான் என்னுடைய நண்பர்கள் சக மனிதர்கள், ஃபஸ்ட்டு வந்து சக மனிதர்களை சொல்லலாம். இப்போ நான் இன்றைக்கி உங்களை பார்த்துருக்கேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையோ இல்லை உங்களுக்கு இந்த துறையில் நடக்கக்கூடிய விஷயத்தையோ என்கிட்ட பகிர்ந்துக்குவீங்க. நிறைய ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் என்னுடைய எழுத்துக்கு தாக்கம்னு நான் சொல்லுவேன். எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நடந்த விஷயங்களை அன்றைக்கே நான் ஸ்கிரிப்ட் பண்ணிடுவேன், எழுதிடுவேன். அது எந்த புத்தகத்தில் நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். எப்பொழுதுமே ஒரு 2 புத்தகம் லைவாக இருக்கும். இங்கிலீஷில் ஒரு புத்தகம், தமிழில் ஒரு புத்தகம் வந்து ரெடியாக இருக்கும். சக மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய எழுத்தினுடைய தாக்கம். நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் பார்க்குற விஷயங்களை வச்சு கட்டாயம். அப்போ எழுத்துத்துறையில் உங்களுக்கு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும்ல, இந்த ஒரு விஷயத்த நான் அடையணும் அப்படின்னு, அது பணம் பேர் புகழை தாண்டி ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அது என்ன ஆம்பிஷன்? அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ஆங்கில புத்தகத்தில் ஃப்ரம் தி பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்ன்ற லேபிள் வரணும். ஓகே, நம்பர் 1. சாகித்ய அகாடமி விருது வாங்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய இலக்கு. இப்போ ஒரு அம்மா எடுத்துக்கிட்டா, ஒரு 4-5 குழந்தைங்க அம்மாவுக்கு இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை அம்மாவுக்கு வந்து ஒரு பிடிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படைப்பு என்னது, உங்களுக்கு புகழ தந்த படைப்பு எது? பிடித்த படைப்புன்னு சொல்லும்போது என்னுடைய முதல் படைப்பு கல்லூரி காலத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல 1st ஆண்டு இளநிலை ஆங்கிலம் படிக்கும்போது ஒரு பரதேசியின் தொடக்கம். அது வந்து அதனுடைய கரு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்காகவும் விவசாயத்திற்காகவும் அதை பற்றி தான் கவிதைகள், ஒரு 25 கவிதைகள் அந்த தொகுப்பு வந்து. அது எனக்கு மிகவும் மனதிற்கு நெருக்கமான படைப்பு. பேசிக்கலி விவசாய குடும்பம், எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் விவசாய குடும்பம், நம்மளுடைய பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமன்றதுனால. இன்னொன்று, தமிழர் பண்பாடு உங்களுக்கே தெரியும், விவசாயம் தான் நம்மளுடைய பிரதான தொழில். அந்த ஒரு இது வந்து எனக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு புகழ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பித்தது வந்து டியூடுன்னு சொல்லின ஆங்கில புத்தகம். அது வந்து ட்ரிப்ளட்ஸ் அண்ட் கப்ளட்ஸ், 2 வரிகள் 3 வரிகள் தான் இருக்கும் எல்லாமே. அந்த புத்தகம் வந்து வெளியே என்னையே இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு புத்தகம் டியூட். அந்த புக்கை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கையில் நீங்கள் கொடுத்த ஒரு புகைப்படத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த தருணத்தை பற்றி இப்போ சொல்லுங்கள். அவர் வந்து நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளே போனோடனே பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருந்த சிஎம் சாரனுடைய பிஏ வந்து சொல்கிறாங்க, லோயலா காலேஜோட ஸ்டூடெண்ட்டு, ஸ்டூடெண்டா, எந்த வருஷம், என்ன படிக்கிறீங்க, லோயலாவா அப்படின்னு கேட்டுட்டு, நல்லா பண்ணுங்க, நிறைய எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாகவே எப்போ புத்தகம் வெளியிட்டாலும் நான் நம்மளுடைய முதல்வரை சந்தித்து அவருக்கு ஒரு
பிரதி அதில் கொடுத்துறது. ஒரு எழுத்தாளரையும் ஒரு இலக்கியத்துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களெல்லாம் பாராட்டுறதுக்கும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதும் வந்து படைப்பாளர்களுக்கு வந்து தங்களுடைய வாசகர்களும் தங்களுடைய ரசிகர்களும் தான். அது வந்து எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்களாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். கலைத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் இருக்கிறவங்க வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் அது அதிகமாக இருக்குன்றது வந்து எனக்கு இந்த இதன் தொடர்ச்சியாக தெரிய ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து எழுதுறீங்க, எழுதி முடித்தோடனே இந்த கரெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வரும். அப்படி கரெக்ஷன் இல்லாமல் இதுதான் அப்படின்ற படைப்பு இது. அப்படின்ற படைப்பு வந்து இப்போ நான் கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய மெட்டமார்ஃபோசிஸ். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை பிறரிடம் சொல்லுங்கள்னு சொல்லி நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அதை நம்ம லைஃப்பில் எடுத்துக்கக்கூடிய ஆள். அது மாதிரி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சிலர் வந்து அவர்களுடைய கருத்துக்களை என்னுடைய எழுத்தில் திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோன்ற தாட் வந்து இந்த புக்கு வந்து அப்படியே ராவா என்னுடைய தாட்ஸ் அப்படியே ஐ ஹவ் கிவன் இன் மெட்டமார்ஃபோசிஸ். எல்லா எழுத்தாளர்களுக்கும் அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கரு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட எழுத்துக்கு பின்னாடி இருக்க கரு என்னது? தட் இஸ் சோசியல் வெல்ஃபேர் தான் பிரதர். அந்த நேரத்தில் விவசாயம், நான் இப்போ எழுதியிருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே பார்த்தீங்கன்னா முதல் புத்தகம் வந்து விவசாயம், அடுத்த புத்தகம் சரக்கு வச்சிருக்கேன்னு டைட்டிலே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வந்து மது வேண்டாம்ன்றது தான் முழு கருவுமே. 50 கவிதைகளுமே மது வேண்டாம், அவாய்ட் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு இதை பொறுத்தது. ஒரு ஒரு புத்தகமும் ஹியூமன் வெல்ஃபேர்க்காகவும் சோசியல் வெல்ஃபேர்க்காகவும் கரு தான். அது நானுன்னு மட்டும் இல்லை, எல்லா எழுத்தாளர்களுக்குமே வாசகர்கள் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதையே நினைக்கணும், அதை பிரதிபலிக்கணும் அப்படின்றத கொண்டு வரதுக்கு தான் எழுதுகிறோம். இன்னொரு விஷயம், நாங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதே லிட்ரேச்சர் இஸ் மிரர் ஆஃப் சொசைட்டி தான். ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய எழுத்து, நம்மளுடைய படைப்பு. பிளாக் ரைட்டர்ஸ், இன்ஸ்டாகிராமில் எழுதுகிறவங்க, இவங்கள வந்து ரைட்டர்ஸ்னு அக்செப்ட் பண்ண முடியுமா? இல்லை ரைட்டர்ஸ்னால் யார் பிரதர்? என்னை பொறுத்த வரைக்கும் மாதவன் அண்ணாவும் ரைட்டர் தான், நம்ம கேமராமேன் அண்ணா ரைட்டர் தான், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருமே ரைட்டர் தான். நான் எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், சவி சர்மான்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ இந்த கண்டெம்பரரி பீரியடில் ரைட்டராக வந்தவங்க, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ரைட்டர். அவங்க சொல்லியிருப்பாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ ரைட்டர் பை பர்த், சம் ஆர் பிரிண்டட் இன் புக்ஸ், சம் ஆர் கன்ஃபைன்ட் வித் ஹார்ட்ஸ். எல்லோருமே இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து எழுத்தாளர்கள் தான். அனைவருக்கும் கதை இருக்கும், அனைவர்களுக்கும் சிந்தனை இருக்கும். சிலர் விஷயங்கள் புத்தகமாக போடப்பட்டிருக்கிறது, சிலர் மனதளவிலே எழுத்தாளர்களாக இருக்கிறார்ன்றது ஒரு பதில். இந்த இன்ஸ்டாகிராமில் பிளாக் ரைட்டிங்கில் அதிலலாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய சிந்தனைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதற்காக நம்ம எல்லாத்தையும் எழுத்தாளர்கள்னு ஏற்றுக்க முடியுமானா? அதுவும் இல்லை. ஆனால் எழுத்தாளர்களாக உருவாக வேண்டும், எழுத்தாளர்களாக வாழ்க்கையை பயணத்தை தொடர வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு அமைதியான இடத்துல ஒரு பேப்பர் பென் வச்சு எழுதுறது பிடிக்குமா, இல்லை ஒரு அமைதியான இடத்துல லேப்டாப்பில் டைப் பண்ணுறது பிடிக்குமா? மண் வாசனை தெரியுமா உங்களுக்கு, மழை பெய்யும் போது அந்த வாசனை பிடிக்குமா? ஆமாம். பெட்ரோல் போடும்போது ஒரு வாசனை வரும், அந்த வாசனை பிடிக்குமா? புது கரன்சி பண நோட் அந்த வாசனை, அது மாதிரி பேனா அந்த மையினுடைய வாசனை தான் வந்து எல்லா எழுத்தாளருக்குமே பிடிக்கும். நம்ம லேப்டாப் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி என்னுடைய கரங்களால் பேனாவை பிடிச்சி எழுதி முடித்ததுக்கப்புறம் டைப் பண்ணி தான் ஆகணும். அதுபோல் எனக்கு வந்து ஒரு தனிமையான இடம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பேனா போதும், ஒரு வெற்று பேன் வெற்று காகிதமும் நீல பேனாவும் தான் என்னுடைய சொத்துன்னு நம்ம பாட்டு எழுதிட்டே இருக்க வேண்டியது. உங்களோட நம்மளோட இது அதுதான். கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய நாகரிகமாக இருக்கட்டும், அடுத்த நூற்றாண்டுக்கு பயணம் செய்து போகிறது வந்து மொழினால் மட்டும்தான். 2000 ஆண்டுக்கு முன்கூட்டியே பிறந்த மூத்த மொழி தமிழ் மொழி. இன்னைக்கு வந்து மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு மொழியியல் ஆய்வுத்துறை வந்து உலகத்தில் இருந்த 6000 மொழிகளில் 3500 மொழிகள் அழிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கலைத்துறையில் இருக்கவங்களும் இலக்கியத்துறையில் இருக்கவங்களாலையும் மட்டும்தான் அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த பயணம் தொடரணும் அப்படின்னா நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும். தமிழ் எழுத்தாளர்களில் உங்களுக்கு பிடித்த படைப்பு எது? வலம்புரி ஜான் அவர்களுடைய வணக்கம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப எப்பொழுதும் என்னுடைய மனதிற்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வு அப்படின்லாம் இருக்கும்போது வலம்புரி ஜானுடைய பேச்சுகளும் அவருடைய புத்தகங்களும் நா முத்துக்குமாரன் புத்தகங்களும் எனக்கு மனதிற்கு இதமாக இருக்கும், இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா புத்தகம் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு இல்லை. ஆமாம்.
நம்ம கிட்டே பேசுறோம், நம்ம கிட்டேயே எந்த புது புத்தகத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது ஒரு விடை கொடுக்கும், கேள்வியும் கொடுக்கும். புக் ஃபேர் நம்ம அரசாங்கத்தினால வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஸோ இந்த புக் ஃபேர் நடக்கும்போது ஒரு பக்கம் வருடம் வருடம் அந்த கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, அதே நேரத்தில் வந்து வாசகர்கள் கம்மியாயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இது எப்படி முரண்பாடாக இருக்குது எப்படி? இது இப்போ இந்த உலகமே வந்து சோசியல் மீடியா உலகம் பிரதர். இன்னைக்கு இன்னொன்று ட்ரெண்ட் ஆகணுன்றது தான் எல்லாருடைய ஷார்ட் டைம் கோல். ஷார்ட் டைம் கோல்ன்றப்ப நான் இன்னைக்கு புக் ஃபேருக்கு போனேன் அப்படின்றத ஸ்டேட்டஸ் எடுத்து போடணுன்றதுக்கு போகிற கூட்டம் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். நான் எல்லாம் புக் ஃபேரும் மிஸ் பண்ணாமல் போவேன், அதனால சொல்கிறேன் இந்த கருத்தை. அவர்கள் வாங்கி அப்படியே வச்சிட்றாங்க, அதை படித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் வாசகர்கள் குறையிறாங்க. புக்கு வாங்குறாங்க, அதை படிக்கிறாங்களா என்ன? அவன் ஒரு 10 புக்கு வாங்குறான், நானும் ஒரு 5 புக்கு வாங்குறேன் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த கேள்வியோடு சேர்த்து நான் சொல் ஒரு நம்மளுடைய என் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் பெற்றோர்கள், நம்ம பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கருத்து என்ன சொல்ல விரும்புகிறேன். நான் மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல புக்கு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பரிசாக கொடுங்கள். லெசன்ஸு, ஸ்கூல் புக்ஸு இதெல்லாம் தாண்டி அது வார இதழாக இருக்கலாம், மாத இதழாக இருக்கலாம், ஒரு அருமையான கவிதை தொகுப்பாக இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் புக்காக இருக்கலாம், இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம், தமிழ்லையும் இருக்கலாம், மாதத்திற்கு ஒரு புத்தகம் கொடுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னெல்லாம் எடுத்து படிப்பாங்களான்னா வாய்ப்பில்லை, அது அவர்கள்கிட்ட ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த புத்தகம் உங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக மட்டுமல்ல நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு உதவும். இப்போ நீங்க கவிதையும் எழுதுறீங்க, உரைநடையும் எழுதுறீங்க, இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது? கவிதை தான் எளிதா. நீங்க கவிதை வந்து யாருமே படிக்கலாம் பிரதர், பாமர மக்கள் படிச்சோனையுமே புரிஞ்சிடும் கவிதை. உரைநடை வந்து மிகுந்த சிந்தனையாளர்கள், நல்ல படித்தவங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு தான் புரியுன்றது என்னுடைய இது கருத்து. எல்லா எழுத்தாளர்களையும் ஒரு பார்வை இருக்கணும், எழுத்தாளர்கள்னா எப்படி பார்க்குறீங்க? எழுத்தாளர்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாய்க்கு நிகரானவர்கள். தாய் என்பவள் பிள்ளையை வயிற்றில் சுமப்பவள், எழுத்தாளர்கள் என்பவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை நெஞ்சில் சுமத்தி ஒவ்வொரு எழுத்தாளனுடைய படைப்புமே வந்து ஒரு குழந்தை தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு புக்கு போடுறேன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து புத்தகமாக வெளியிடுற வலைக்கும் அதுக்கான வழிகளும் வெளிகளும் அதிகம். தாய் மாதிரி தான், ஒரு குழந்தை மாதிரி தான் அவர்களை எல்லாரையும் நான் தாய் மாதிரி பார்க்கிறேன். இப்போது எழுத்தாளர்களை அவங்க இலக்கியம் மூலியமாக மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜோசன் அவர்களை மக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வருங்காலத்தில் ஒரு பரந்த தேசிய மனப்பான்மை உள்ள இளைஞனாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாலேயே நான் அதை சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னுடைய டைட்டில் வந்து ஒரு பரதேசியின் தொடக்கம். அங்கே இருந்த 2-3 பேரண்ட்ஸ், என்னுடைய சக மாணவர்களுடைய பெற்றோர்கள் கேட்டாங்க, என்னப்பா முத புக்கு பரதேசின்னு வச்சுருக்க, பரதேசினா நீங்கள் நினைக்கிற பரதேசி இல்லைங்க. ஒருத்தர் என்ன கேட்டார், பாலா சாருடைய படமா அப்படின்லாம் கூட கேட்டார். நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரை பரதேசி என்றால் பரந்த தேசிய மனப்பான்மை, அதனால் நான் ஒரு பரதேசியின் தொடக்கம்னு வச்சேன். அதே இன்னைக்கான பதில ஒரு பரந்த தேசிய மனப்பான்மை உள்ள இளைஞனாவே நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் நா முத்துக்குமார் அவர்களை நீங்கள் சொன்னீங்க. எப்படியோ தெரில யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு நீங்கள் இந்த நேர்காணல் கொடுத்துட்ருக்க டைமில் வந்து நா முத்துக்குமார் அவரோட பிறந்த நாள். ஸோ அவருக்கு நீங்கள் ஒரு கவிதை சொல்லணும் இப்போ. ஸோ இப்போது ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் நா முத்துக்குமார் அவருக்காக எழுதி. நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம் நீங்கள் படிக்கிறதுக்கு. பனிமலையை கூட பாஸ்பரஸால் உருக வைக்கும் கவிஞன், நான் குளிர்காய கேட்டால் தன்னுடைய கவிதைகளாலும் படைப்புகளாலும் சந்தன மரத்தை கூட சரித்து கொடுக்கும் படைப்பாளன் அண்ணன் நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ உடனே சூப்பராக இது பண்ணீங்க. இப்போ இந்த ஹைக்கு செக்மெண்ட்ல டாபிக் சொல்லுவேன், அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் வந்து ஹைக்கு சொல்லலாம். கடல், மழை, காதல், அம்மா, பணம், பெண். அம்மா 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 நீ எனக்கு காவியம், நான் உனது ஹைக்கு. வாவ். உழைப்பாளர்கள் தினத்தில் கூட ஊதியம் பெறுவதில்லை அம்மாக்கள். ரெண்டு. சார், அம்மா பற்றி நீங்கள் ஒரு கவிதை சொல்லிட்டீங்க, அடுத்தது உங்களோட வருங்கால மனைவியை பற்றி ஒரு கவிதை. எனக்கு இன்னொரு தாயாகவும் எனது தாய்க்கு இன்னொரு மகளாகவும் இருக்கணும். ரொம்ப நன்றி ஜோசன் ரஞ்சித் அவர்கள். ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்து
இலக்கியம் சார்ந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது, எழுத்தாளர்களை பற்றியும் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்களோட வெற்றி பயணம் வெற்றி மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி மாதவன்.